Hi friends, Assalamualaikum. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரமஜான் மாசம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முந்தி ஒரு 1 வீக்குக்கு முந்தி எடுத்த வீலாக் தான் இது. அப்ப நான் இந்த ரமஜான் மாசம் ஸ்டார்ட் ஆவின சுட்டி வந்து அந்த வீலாக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவேன் சொல்லி இது பெண்டிங்ல வச்சிருந்தேன். அப்ப இது மிச்சனால பெண்டிங்ல இருக்கிற சுட்டி வந்து நான் இது இன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்ப இது வந்து ரமதான் பிஃபோர் ஒரு 1 வீக்குக்கு முந்தி நடந்த வீலாக்ஸ் தான். அப்ப அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுல தான் இருந்தேன். இப்ப வந்து அந்த ஆண்டு வந்து ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்கு மாதிரி பிள்ளைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் பொறிச்சு கொடுப்போமென்று அதுங்களை தங்கச்சி பொறிச்சு கொண்டிருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்சுக்கு தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்கோ அதெல்லாம் வந்து ஒரு சைடில் அரிஞ்சி வச்சு கொள்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிலாக்கா சுண்டலுக்கு தான் அந்த தேங்காயில் வந்து வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் பச்சை கொச்சிக்காயெல்லாம் போட்டால் நான் நிறைய தடவை வந்து பிலாக்கா சுண்டல் ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ சுட்டி இதில் வந்து அந்த ரெசிபியை ஷேர் பண்ணலை. நான் நார்மலாக வீடியோவை காட்டிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த அண்டைக்கு பெரிய கிளவெல்லாம் மீனோண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்போ மீண்ட தலையை வந்து வேறையே ஆக்கி கொடுப்போம்னு சொல்லி தான் வந்து எனக்கு தங்கச்சி தலையை மட்டும் வேறையே ஆக்கி கொண்டிருக்கிறான். அப்போ மிளகுக்கறி காக்குவோம்னு தான் கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் மிளகு நச்சீரம் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் தக்காளி ஒரு கோரக்காய் துண்டையெல்லாம் போட்டு அப்போ இந்த தலையை ஆக்குறதுக்கு தான் நார்மலாக தலையை வந்து பால் கறிக்கிட்டு ஆக்குவாங்க. என்னென்று சொன்னால் தலையை வந்து நிறைய அந்த சப்பி தின்ற சைடிக்கிற சுட்டி வந்து உரப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து சப்பி தின்றது கஷ்டமாயிக்கும். அதனால் பாலுக்கு தான் ஆக்குவாங்க. அந்த அண்டைக்கு அவசரமாகன்ற தலை வந்து தலையை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு இன்னொரு நாள் ஆக்குவோம் என்றாலும் அதோடய டேஸ்ட் வந்து இருக்காது. உடனே ஆக்குவோம் என்று மிளகு கறிக்கு ஆக்கி கொண்டிருக்கிறா. மிச்சம் கொச்சிக்காய் போடல அதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அது சைட் பை சைட் வந்து கியூகம்பரையும் வெட்டி வச்சுக்கொள்கிற ஒரு சலட் ஒன்றும் செய்வோம் என்று தான் அந்த அண்டைக்கு. அப்போ இப்படி தான் வந்து எங்களோட கிச்சனில் வந்து வேலை வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த அண்டைக்கு எங்களோட தங்கச்சி நானும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு டிஷ் ஒத்தொத்தர் குக் பண்ணினேன். அப்போ அந்த அண்டை பார்த்திங்கன்னா மீன் கறியையும் இந்த சலடையும் வந்து தங்கச்சி செஞ்சா பிலாக்கா சுண்டலை நான் செஞ்சேன். எங்களோட உமா வந்து அந்த பிலாக்கா அறியறது அந்த மாதிரி வேலை இவர் மீன் கழுவுற அந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப செஞ்சு கொடுத்து கொண்டிருந்தா. அப்போ பார்த்தீங்கன்னா சலடுக்கு தேவையான பிப்பினிக்காய் வந்து இது வெட்டி கொள்றா. பிப்பினிக்காய்னு நார்மலாக பிப்பினிக்காய் சம்பல் உண்டு தான் சலடுன்றதுக்கு வந்து அது நார்மலாக வந்து சூடு காலத்தில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியானது வந்து ஒரு சலடோ என்னமோ செஞ்சு தின்று வந்து நல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு வந்து இப்படி தான் பிப்பினிக்காவை வந்து பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் தக்காளி ஒன்று எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு பரட்டி விட்டுட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றி கொள்றா. பார்த்தீங்கன்னா சலட் ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உமா வந்து பிலாக்காவை அரிசி தந்துட்டாங்க. நான் வந்து அதை உப்பை போட்டு வேக வச்சுக்கொள்கிறேன். இது பிலாக்கா சுண்டலுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு இந்த தேங்காயில் சேர்த்துட்டு பிலாக்கா வந்து உப்பு மட்டும் போட்டு தான் வேக வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மீன் கறியும் ரெடி ஆகிட்டு. இப்போ புள்ளியோளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொறிச்சு கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பாட்டில் விளையாடி விளையாடி அதை தின்று கொண்டிருந்தாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக அது பிடிச்சி கொண்டு வந்து அந்த கிளவெல்லாம் மீன் குட்டியில் வந்து மீனான மாக்கினா அந்த அண்டைக்கு ஆனம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரோசன் இல்லை, அது எங்களோட தங்கச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து உடனே கட் பண்ணி கொடுத்தா அறுப்புள்ளோருக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதை தான் செஞ்சு கொண்டிருந்தோம் அந்த அண்டைக்கு. பார்த்தீங்கன்னா மீனும் வந்து பாலுக்கு ஆக்கி தேசிக்கா புள்ளி ஊற்றி அப்படியே ஆக்கத்தான் நான் அந்தாண்டு ஆக்கி கொண்டிருந்தேன். அப்போ நான் வந்து வீடியோ சரியாக நான் ஷூட் பண்ணலைன்னா நிறைய தடவை இந்த பால் கறி ஆனம் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் நார்மலாக அந்த அண்டைக்கு என்ன டே எப்படி இருந்துச்சுன்றதை காட்டுவோம் என்று தான் நான் நினச்சேன். அதனால் இதில் ரெசிபியை கவர் பண்ணலை. நான் வந்து இதுக்கு முந்தி போட்ட வீலாக்ஸில் வந்து மீன் கறி ஆக்கிற மாதிரியெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். இன்ஷால்லா அதை பார்த்துக்கோங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பிலாக்கா சுண்டலுக்கு தேவையான தேங்காயும் போட்டு பரட்டி விட்டுட்டேன். இப்போ மீண்ட தலையும் வந்து கறியை வந்து அடுப்பில் வச்சாச்சு.
கிச்சனில் வந்து எப்பயுமே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேலை செய்ய போகிறது குயிக்காக வேலையே முடிஞ்சிடும் வந்து போர் மடிக்காது எல்லாரும் பேசிக்கொண்டு கதைச்சி கொண்டு வேலை செய்ய போப்பெல்லாம் அந்த டைம் போகிறே விளங்காது. அப்போ தங்கச்சி வந்து அவரோட ஹஸ்பண்ட் அந்த டைமில் டயட்டில் இருந்ததால் வந்து அவர் பாஸ்மதி ரைஸில் தான் சரியாக ஒரு சின்ன கப் கொண்டு தான் ரைஸ் தின்று கொண்டு இருந்தார். அப்போ அவருக்கு தன் வந்து இது சோறு வந்து பரிமாறிக்கொண்டிருக்கிறேன் தங்கச்சி வந்து அதை நான் வீடியோ பண்ணியிருந்தேன். இது எங்களுக்கு மீன் கறி ஆக்கின போகிறோம் அந்த எடுத்து இருந்தேன்னு ஒரு வீடியோ உண்டு. நாங்கள் எல்லோரும் சாப்பாடு அடிச்சுட்டு வந்து எங்களோட தங்கச்சியோட நீர் கொழும்புல தங்கச்சிக்கிற ஏரியாவில் வந்து பொல நடக்கும். அது வந்து மோஸ்ட்லி வந்து நான் நினைக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் நினைக்கிறேன். கிழமைக்கு ரெண்டு நாள் நடக்கும். அப்போ அது வந்து பீச் சைடில் பீச் ஓரத்தில் தான் நடக்குது. அது வந்து நிறைய கடை வழிக்கு அங்கே போனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நயத்துக்கு எடுக்கலும். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் சாமானத்திலேருந்து வீதூர் சாமானத்திலேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் உடு பொலையிலிருந்து எல்லாம் சரி நியாயம் அங்கே. அவனால் அந்த பொலைக்கு பேய்த்து இல்லை என்ற தலை வந்து அந்த ரெண்டு தங்கச்சியும் நானும் ரெண்டு பிள்ளையும் கூட்டிக்கொண்டு பொலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ தங்கச்சி வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அவங்களோட ரெஸ்டூரெண்ட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் சாமானம் எல்லாம் எடுத்துகிட்டு நானும் மகதிக்கு ரெண்டு மூணு டிஷர்ட் எடுத்தேன். நல்ல நயத்துக்கு முந்நூறுரூவாக்கு டிஷர்ட் கிடச்சிச்சு பொள்ளையில் மகதிக்கு. அப்போ ஒரு நாலஞ்சு டிஷர்ட்டும் எடுத்துக்கொண்டு மகதி தங்கச்சியோட பிள்ளைக்கு முடிப்பு இந்த தங்கச்சி வந்து அவட பிள்ளைக்கு முடிப்பு எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்தாண்டு எங்களை நாள் இப்படி தான் போச்சு. அப்போ போல் அந்தாண்டு இப்போ அந்த அண்டைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.